கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். இயேசு நம் மீது அன்பாக இருக்கிறார். அவர் நம்மை நேசித்தபடியினால்தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்று கல்வாரி மரணத்தை, அந்த அகோரமான மரணத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். உங்களையும் என்னை வாழ வைப்பதற்காக, உங்களையும் என்னை இந்த பூமியில் வாழ்வாங்க வாழ்வதற்காக தேவன் நம் மீது நோக்கம் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மறுமைக்கும் நம்மை அழைத்து செல்வதற்காக. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறபடினால், கர்த்தரமை நேசிக்கிறபடினால், சகல காரியங்களிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், சங்கீதங்களின் புஸ்தகம் 105:24 சொல்கிறது, அவர் தம்முடைய ஜனங்களை பழுகி பெருகி செய்கிறவராம். பழுகி பெருகி செய்கிறவர், சத்துருக்களை காட்டிலும் அவர் பழுகி பெருகி செய்கிறார், பலவான்களாய் மாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார், சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடுகிறவரே அல்ல. பஞ்ச நாட்கள் வரும்பொழுதும், இல்லை என்றால் தேசத்தில் எப்படிப்பட்ட அழிநிலை வந்தாலும், தம்முடைய ஜனங்களை உயிரோடு காக்கவும் அவர் வல்லமை உள்ளவர், சிறந்தவர். யார் யாரெல்லாம் அவருடைய செட்டைகளுக்கு கீழாக சென்று, அவருடைய சிறகுகளுக்கு கீழாக அடைக்கலம் போகுகிற ஒரு பெரிய கிருபை கற்றுக்கொள்கிறோமோ, அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்றும் செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை அவரை நோக்கி நாம் ஏறெடுக்கலாமா? தகப்பனே, யார் யார் ஆண்டவரே என்னோடு கூட ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் மூலமாய் இவருடைய குடும்பம் முழுமே நீங்கள் ஆட்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒருவரின் நிமித்தமாய் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நன்மைகளை கொடுக்கிற கர்த்தர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளால் இவர்களை நிரப்புவீராக. நீர் பாவிகளை நேசிக்கிற கர்த்தர், அவர்களுக்கு இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்குகிற கர்த்தர் என்பதை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை அவர் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்வார்களாக. தாழ்த்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, தினந்தோறும் இயேசுவின் அன்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் நம் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார், எவ்வளவு கிருபையோடு கூட இருக்கிறார், எவ்வளவு நன்மை செய்கிறார் என்பதெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கர்த்தர் நமக்கு செய்கிற ஏராளமான கிருபைகளை குறித்து நாம் பிறருக்கு சாட்சியாக அறிவிக்கிறோம். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இன்று ஏதோ ஒரு பிரச்சனை நாம் கடந்து செல்கிறது போல தெரியலாம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அக்கினின் ஊடாக நாம் நடந்து செல்கிறது போன்ற ஒரு பிரச்சனைகள்லாம் நமக்கு வரலாம். சிலருக்கு வந்து கொண்டிருக்கிறது குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனைகள். தேவனை அறிந்த குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் பிரச்சனை, இல்லை என்றால் உறவினர்களுக்கு இடையே பிரச்சனைகள். ஏன் இவைகளெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார்? கர்த்தர் அனுமதிக்கிறாரா? ஒருவேளை தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க தவறிவிட்ட காரணத்தினால், தேவனோடு கூட உறவாட தவறிவிட்ட காரணத்தினால், சத்துரு ஒருவேளை உள்ளே புகுந்து தேவ ஜனங்களுடைய சமாதானத்தை அவன் கெடுக்கிறானா? ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் மெய்யாகவே நீங்கள் எனக்குள்ளிருந்து கிரியை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை அவருக்கு சரியாக ஒப்பு கொடுக்கவில்லையா? வேதத்தை தான் அவன் தினந்தோறும் வாசிக்கிறோம், வேதத்தை தான் தினமும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம், தினந்தோறும் ஜெபிக்கிறோம், ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறோம். இருந்தும் கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏன் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன? வீடுகளுக்குள், உறவுகளுக்குள், பணம் இருந்தால் ஒரு பிரச்சனை, பணம் இல்லாவிட்டால் ஒரு பிரச்சனை, ஒருவருக்கு ஒருவர் ஏதோ விரோதிகள் போல, விரோதி நாடுகள் சண்டையிடுகிறது போல, ஒரே குடும்பத்திற்குள், ஒரே சொந்த சகோதரர்களுக்குள், ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளுக்குள் சொத்து தகராறு, எல்லா விதமான தகராறும் எல்லாருக்கும் இடையில் வருது. அதுக்கு என்ன காரணம்? தெய்வத்தை நேசிக்காமல் உலகத்தை நேசிக்கிறபடினா, தெய்வத்தை நேசிக்காமல் உலகத்தை நேசிக்கிறபடினால், தெய்வத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் கரங்களில் வைத்துக்கொண்டு, வேதத்தை கரங்களில் வைத்துக்கொண்டு சபைகளுக்கு செல்வது போல ஒரு நாடகமா நடிப்பா என்பது தெரியவில்லை. ஆனாலும் ஒரு மனிதனுக்குள் கர்த்தர் உண்மையாக இருப்பார் என்று சொன்னால் நமக்கு எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் வரும், குடும்பத்தில் வரும்? பாருங்கள், சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்கிறார். சங்கீத புஸ்தகம் 23:1 முதல் வசனத்தில்,
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சின்ன குழந்தைகளுக்கு சண்டே ஸ்கூலில் அந்த நாட்களில் சொல்லிக் கொடுக்குற ஒரு வசனம், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரெண்டே ரெண்டு வசனத்தை எங்கள் ஊரில் சொல்லி கொடுப்பாங்க. என்ன வசனம்னா, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைகளும் ஜீவ அப்பம் நானே அப்படிங்கோ. அடுத்தது இயேசு கண்ணீர் விட்டார், இந்த ரெண்டு வசனம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாய் அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது அவர்களை மனப்பாடம் செய்ய சொல்கிற ஒரு சங்கீதம் உண்டு என்று சொன்னால் இந்த சங்கீதம் தான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. ஆம் எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருப்பார் என்று சொன்னால் எப்படி நாம் வாழ்க்கையில் தாழ்ச்சி அடைய முடியும்? கர்த்தர் நம்மை மேய்க்காதபடி, தேவனுடைய கரங்களுக்குள் நாம் அடங்கி இருக்காதபடி, கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை, ஏராளமான காரியங்கள், ஒருவருக்கொருவர் அன்பு இல்லை, தாய்க்கும் மகனுக்கும் அன்பு இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அன்பு இல்லை, சகோதரர்களுக்குள்ளே அன்பு இல்லை. இவைகளெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அந்த வீட்டின் மேய்ப்பராக இருக்க வேண்டும். ஆம் எனக்கு பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு மனிதன், ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு மனிதன் கர்த்தரை சரியாக பற்றி பிடித்து கொண்டால், இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தெய்வ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு செல்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆலயங்களுக்கு நான் செல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்குள் இருப்பாரே என்று சொன்னால், உங்கள் ஒருவருக்குள் இயேசு இருக்கிறா என்று சொல்லி நீங்கள் நினைத்தால், நீங்கள் விசுவாசித்தால், எனக்கு வருகிற அநேக தொலைபேசி செய்திகள் எனக்கு இப்படி வருது, இன்றைக்கு கூட, ஐயா நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் ஆலயத்திற்கு நான் செல்கிறேன், நான் கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் வேதத்தை எங்கேயாவது பிரசங்கமாக நான் நின்று கேட்டுட்டு போகிறேன், எங்கேயாவது சர்ச்சுக்கு வெளியிருந்து நான் நின்று கேட்குறேன், அல்லது கிறிஸ்தவனுடைய பாடல்கள் எங்கேயாவது ஒளிபரப்பப்பட்டால் அதை நான் தூரத்திலிருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஆலயத்துக்கு போகணும்னு ஆசையா, ஆனால் என் குடும்பத்தில் என்னை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க, ஏன்னா நான் பாரம்பரியமாக இந்த குடும்பத்திலேருந்து வந்தவா, அதனால் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சால் விட மாட்டார், கணவன் மாதிரி சொல்லுவாங்க, என் மனைவிக்கு தெரிஞ்சால் என்னை சர்ச்சைக்கு விட மாட்டான், ஏன்னா நாங்கள் பாரம்பரியமான இன்னொரு குடும்பத்து இன்னொரு இனத்தை சேர்ந்தவர்கள், இப்படிலாம் பேசுகிற ஜனங்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், நீ தூரமானவன் அல்ல, நீ எனக்கு சமீபமானவன், எனக்கு சமீபமானவன். ஆம் எனக்கு பிரியமானவனே, அவர் கிறிஸ்தவர்களுக்காக வந்த தெய்வம் இல்லை. யார் ஒருவர் உள்ளத்தில் அவரை நேசிக்கிறார்களோ, அவர் மீது அன்பாக இருக்கிறார்களோ, நீ எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உண்மையான தெய்வமாகிய இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யார் நினைக்கிறார்களோ, யார் தங்கள் உள்ளத்தில் நீங்கள் வரணும்னு சொல்லி சொல்கிறாங்களோ, அவர்களுக்காகவே கர்த்தர் என்று பேசிக்கொண்டிருக்கிறார், அவர்களுக்காகவே உங்களுக்காகவே தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க சர்ச்சைக்கு, நீங்கள் இன்னும் கூட சொல்லலை நினைக்கலாம், கிறிஸ்தவர் சபைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கமே, சபைக்கெல்லாம் போகிறாங்களே, அவங்களாம் நல்லா இருக்காங்களா, சண்டை சச்சரோடு தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லைங்க, தேவனை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் ஜனமும் பாக்கியம் உள்ளது, அவர் சுதந்திரமாக கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளதுங்க. அப்போது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியும்னா, அவர் அமர்ந்த தண்ணீரண்டையில் நல்ல புல்லுல, செழிப்பான புல்லுல நம்மளை மேய்ப்பாராம், மேய்ச்சலை கண்டடைவோமா, செழிப்பான காரியங்கள் நமக்கு செய்வாராம், செஞ்சு அமர்ந்த தண்ணீர்கள் உள்ள அண்டையில் நம்மை கொண்டு போய் தண்ணியை குடிக்கிறதுக்காக கொண்டு மேய்க்கிறாராம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீங்கள் நினச்சிக்கிடுங்க. வேறு யாரும் உங்களுக்கு வேண்டாங்க, யாரும் உங்களை நடத்த வேண்டியதில்லை, இயேசு ஒருவர் உங்களுடைய குடும்பத்தில், இயேசு ஒருவர் தகப்பனே என்னுடைய குடும்பத்தில் நான் எனக்கு இயேசு வாயை உங்களுக்கு மட்டுமே நான் ஒரு முழு இடத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, வாய் திறந்து சொன்னீங்கன்னா, அவர் உங்களை நடத்துகிறவர், உங்கள் குடும்பங்களை நடத்துகிறவர். ஆம் அன்பானவர்களே, மனிதனுடைய வார்த்தைகள் மாறிப்போகும், மனிதனுடைய வார்த்தைகள் வீணாக இருக்கிறது, மனிதனுடைய யோசனைகள் அழிந்து போகும், அழியாத ஒரு நேசர்
என்றுமே மாறாத ஒரு நேசர் உண்டு என்று சொன்னால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எந்த சூழ்நிலையிலும் நம்மை மறவாத ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆம், எனக்கு பிரியமானது, நீ எந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் இப்போ இருக்கலாங்க, யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டு வந்து கூட இப்போ தொலைக்காட்சி செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், யாரையோ நீங்கள் மனதார திட்டிட்டு வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, இல்லை மன வேதனையோட ஐயோ குழந்தைக்கு சுகம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்பொழுதும் மருத்துவமனைகளில் சிறு குழந்தைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு தாயாக நீங்கள் இன்று இருக்கலாம். குழந்தைக்கு எவ்வளவோ செஞ்சோம் இன்னும் சரியாக சுகமாகலையேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இன்று தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், அந்த வியாதியிலிருந்து உன்னுடைய குழந்தை சுகமாக வீடு திரும்பும். ஆம், எனக்கு புரியமானவளே, அவர் அவர் விடுதலை கொடுக்கிற கர்த்தர், அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இன்றைக்கு காலையில் மட்டும் எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கிடையே சண்டை, அப்படி தான் ஒரு ரெண்டு மூணு கால்ஸ் வந்துச்சு. எல்லாம் அதுதான், எல்லாம் படிச்சிங்கன்னா பிடெக் எம்டெக் படித்தவங்க, எல்லாம் உயர்ந்த படிப்பில் உள்ளவர்கள், பதவியில் உள்ளவர்கள், பணத்திற்கு அவர்களுக்கு குறைவில்லை, படிப்பிற்கு குறைவில்லை, அந்தஸ்திற்கு குறைவில்லை, ஆனால் அன்பிற்கு மட்டுமே குறை. இருவர் இடத்தில் அன்பு மட்டுமே இல்லை. கல்யாணம் எவ்வளோ நாளே ஆச்சு? ஐயா 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. ஏன் தெரியலை, ஏன் கருத்து வேற்றுமை தெரியலை. கண்ணீர் வடிக்கிற தாய்மார் தங்களுடைய குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டு கணவன் வீட்டில் சரியாக நடத்தவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற தாய்மார் இல்லை என்று சொன்னால், என்னுடைய மகன் என்னுடைய மருமகளை வைத்து சரியாக குடும்பம் நடத்தவில்லை, ஏதோ அடிக்கடி சண்டை வருகிறது, கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் ஏன் எதற்கு ஏன் அப்படி இருக்கணும், எதனால் அப்படி இருக்கணும்? இயேசு ஒருவர் நமக்கு போதுமே. நம்முடைய குடும்பத்தில் அவர் இருந்தா, தெய்வம் இருந்தா, இயேசு இருந்தா, அவர் நம்முடைய மேய்ப்பராக இருந்தா, நமக்கு அது போதுமே. அவர் நம்ம நடத்துவாரே. அப்போ என்ன காரணம், எங்கே குறைவாக இருக்கிறோம், எந்த இடத்தில் நாம் தவறிவிட்டோம், எங்கே தவறிட்டோம், அவர் மீது அன்பாக இருப்பதை காட்டிலும் வேறு எதையோ ஒன்றை நாம் நேசித்து விட்டோமா? இயேசுவை காட்டிலும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அன்பு பெரியது என்று நாம் நினைத்து விட்டோமா? இயேசுவை காட்டிலும் இந்த பூமியில் ஏதோ ஒரு நேசம் நம்ம இழுக்கிறது என்று சொல்லி நாம் தேடி சென்று விட்டோமா? இல்லையே. ஒன்றே ஒன்று, கண்மலையாகிய கிறிஸ்துவுடனே வாழ்ந்தால், கண்மலையாகிய கிறிஸ்துவுடனே கூட வாழ்ந்தால் நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு பாடல் உண்டு, கண்மலையாகிய கிறிஸ்துவுடனே கூட. ஆம் என பிரியமானவர்களே, நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிற கிறிஸ்து, நமக்கு வாழ்வு தருகிற கர்த்தர், நீங்கள் வேதத்தெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வருகிற பொழுது, செங்கடலை கடந்து செல்கிற பொழுது, யோர்தானை கடக்கிற பொழுது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற பொழுது, மன்னாவை கொடுத்து எங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கும்போது காடைகளை அனுப்பி தண்ணீர் கொடுக்க குடிக்க வேண்டும் என்று இருக்கிற பொழுது அவர் தண்ணீரை கொடுத்து, தண்ணீர் கசக்கிறது என்று சொன்னால் அருமையான தித்திப்பான தண்ணீரை கொடுத்து, எவ்வளவு கிருபைகளோடு கூட எவ்வளவு ஞானமாய் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அற்புதங்களையும் அதிசயங்களும் தெரிந்த ஜனங்கள் தானே நாம். வனாந்தரத்தில் எங்கேயோ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர்வளை நடத்தி கொண்டு வந்திருக்க முடியும் என்று சொன்னால், இன்று உங்களையும் என்னையும் அவர் எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார். ஏன் நீங்கள் குடும்பத்தில் சண்டை போட்டு கொண்டிருக்க வேண்டும்? நல்லா தானே படிச்சிருக்கீங்க, நல்லா தானே வேலை பார்க்குறீங்க, நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க, ஏன் டைவர்ஸ்ன்னு சொல்லி கோர்ட் வரப்போகணும்? இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி வாங்க, தயவு செய்து கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்கிறேன், டைவர்ஸுக்காக நீங்கள் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்கள, அந்த அப்ளை பண்ணது வெளியே எடுத்துகிட்டு வாங்க, வாபஸ் வாங்க, வித்ரா பண்ணுங்க, வேண்டாங்க. கிறிஸ்தவ ஜனங்கள் டைவர்ஸுக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் அதை வாங்கிடுங்க. கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாது, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படவே கூடாது. உங்களுக்கு என்ன குறை இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏங்க, இந்த உலகம் நம்மளை எதையோ காட்டி மயக்குங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சை,
நீங்கள் காணல் நீர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு காணல் நீர்மாக இருக்கும். ஒரு பாலைவன பகுதியில் போயிட்டீங்கன்னா, இல்லை இப்போ சம்மர் வந்துடுச்சு, இந்த கோடை காலங்கள் எப்படி போனால் தூரத்தில் காணல் நீர் மிரேஜ் அப்படி தெரியும். அது இல்லை வாழ்க்கை. தேவன் நமக்கு கொடுக்குற கிருபைகளை வைத்து வாழ கற்றுக்கொள்கிற மனிதன் தாங்க பாக்கியவான். பாக்கியவான். இந்த பூமியில் வருகிற இன்பங்கள், பூமியில் வருகிற ஒரு மாய்மாலமான காரியங்கள்லாம் ஒளிந்து போகிற காரியங்கள். கர்த்தருக்காக நிற்கிற, அவருக்காக ஜீவிக்கிற ஜீவியம் மட்டுமே அருமையான ஒரு ஜீவியம். நல்ல குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க, நல்ல பிள்ளைகள் இருக்காங்க. இன்னும் நான் கேள்விப்படுறேன், ஐயா எனக்கு தொலைபேசி செய்து வருது, ஐயா ஒரு குழந்தை இருக்குதியா, என் பொண்ணுக்கு ரெண்டு குழந்தை இருக்குதியா, புருஷங்கார வேண்டாம்னு சொல்லிட்டா, ஐயா எங்கெங்கே போச்சு அன்பு, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், இல்லை பரலோகம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டீங்களா? மோசம் போகாதிருங்கள். கிறிஸ்தவ குடும்பங்களில் தேவனை அறிந்த ஜனங்கள் மத்தியில், இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் மத்தியில் நீங்கள் நல்ல ஒரு கிருபை நினைத்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், உங்கள் குடும்பங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார் என்று. பிரிவினையின் ஆவிகளை கொண்டு வருகிற குடும்பங்களின் நடுவாக கர்த்தர் வந்து குடும்பங்களை இன்று ஒன்று சேர்க்கிறார். டைவர்ஸுக்காக போக வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் நடுவே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் குடும்பங்களுக்குள் கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார். கணவன் வேண்டான்னு சொல்லிட்டான், 9 மாதமாக நான் வெளியே இருக்கிறேன். இன்று தேவனுடைய ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் சகோதரியே. கர்த்தர் உங்களுக்கு நல்ல செய்தியை அனுப்புவார். ஏனென்றால் அவர் ஒருவர் மாத்திரமே எனக்கு மேய்ப்பராக இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்கிறபடியினால், அவர் ஒருவர் மாத்திரமே எனக்கு எல்லாவற்றையும் எல்லாம் என்று தீர்மானிக்கிறபடியினால், பிராக்டிக்கல் லைஃப், ஒரு இமேஜினரி வாழ்க்கை அல்ல, கற்பனையான வாழ்க்கை அல்ல, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையில் ஒரு ரியல் வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உண்மையிலேயே கர்த்தரை நடத்தட்டும் என்று ஒப்பு கொடுக்கிற பொழுது, உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார், உங்களை தேடி கர்த்தர் வருகிறார். ஏன்னா நம்ம எவ்வளவோ பாடுகளை அனுபவிச்சிட்டோம், எவ்வளவோ கஷ்டங்களை பூமியில் அனுபவிச்சிட்டோம், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ கடன் தொலைகள் எல்லாம் போதுங்க. தேவன் கொடுக்குற நிம்மதி, தேவன் கொடுக்குற அமைதி, கர்த்தர் கொடுக்குற கிருபைகள் நமக்கு இருக்கட்டும். எல்லாம் பேசுவோம், விசுவாசமாய் பேசிக்கொண்டிருப்போம், விசுவாசமாக எல்லாம் சொல்லுவோம். ஐயோ நாளைய செலவிற்கு எனக்கு ஒரு 100 ரூபா கையில் இல்லையே, நாளைக்கு ஒரு 500 ரூபா கையில் இல்லையே, கவலைப்படுகிறது. நாளைய தினத்தை குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும், எது கவலைப்படணும், நாளைக்கு ஒரு 500 ரூபா கையில் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கோடை காலத்தில் எறும்பு சேர்த்து வைக்கிது பாரு, எறும்பு இடத்துல போய் நீ கற்றுக்கொள் எல்லாம் சொல்கிறாரு. அப்போது ஒரு ப்ராக்டிக்கல் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சிலர் பாருங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க, இன்றைக்கி கையில் இருந்தால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கிறிஸ்மஸ், டெய்லி கிறிஸ்மஸ், இல்லை இல்லை கையில் இல்லைன்னா அன்றைக்கெல்லாம் உபவாசமாக. ஏங்க இருக்கிற நாட்களில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை வீணாக செலவு பண்ணாதபடிக்கு அதை கொஞ்சம் சேர்த்து வச்சு, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு எருமை நிலத்தில் போய் கற்றுக்கொள். இன்றைக்கி இருக்கிறது இன்றைக்கே 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 எல்லாம் போடு, நாளைக்கு ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அதை சொல்லவில்லை, இருக்கிறத பண்ணுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, வனாந்தரத்தில், வனாந்தரத்தில் மன்னாவை யாரும் சேர்த்து வைக்காதீங்கன்னு அவர் சொன்னார். ஏன் சொல்லுங்கள், எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் டெய்லி பிரயாணம் போய்கிட்டு இருக்கணும், அத்தனை பேருக்கும் அரிசி கோதுமை அனுப்பணும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 லாரி நிறையா போய்கிட்டு இருக்கணும். அவமும் அவமும் மூட்டை சுமையும் வச்சுருக்கிறான், மூட்டை வச்சுருக்கிறான், லோடு லோடாக வச்சுருக்கிறான், அதோடு சுமந்துட்டு போகும்போது நீ உனக்குன்னு மன்னாவை சேர்க்காத, சேர்த்தா உன்னால் சுமக்க முடியாது, நீ போகிறது நாளைக்கு உனக்கு எனக்கு புதுசாக கொடுக்குறேன். அதுக்கு தான் அவர் என்ன செஞ்சார், அதிகமாக எவனால் சேர்த்துட்டான்னா மறுநாளைக்கு அவனுக்கு இருக்காது, அது உடனே கெட்டு போயிடும். அதை தான் சொன்னார், கர்த்தர் சேர்த்து வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. என பிரியமானவர்களே, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்ததுதான் உங்களை பார்த்து மற்றவர்கள் புரஜாதியார், ஓ கிறிஸ்தவர் குடும்பம், இது கிறிஸ்துவை ஆராதிக்கிற குடும்பம், இது கிறிஸ்துவை நம்பி இருக்கிற குடும்பம், இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உங்களை அவர்கள் பின்பற்றி வருவார்கள். இதை விட்டு விட்டு குடும்பத்தில் சண்டை, போடுற ட்ரெஸ்ஸில் அலங்கோலமான ட்ரெஸ்ஸு, என்ன அலங்கோலமான ட்ரெஸ்ஸு பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு, இந்த ஆம்பளை பிள்ளைகள்லாம் கிழிஞ்ச சட்டை ட்ரௌசர் மாதிரி போட்டுக்கிட்டு வருவான், ஒரு கிழிஞ்ச, எங்கள் காலத்தில் கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டால் கேவலம், இப்போ கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டால் அவங்க பெரிய மரியாதையா மதிப்பா, என்னங்க நாகரிகம், பொம்பளை பிள்ளைகள் போடுற ட்ரெஸ்ஸை பாருங்கள், ஷால் ஒழுங்காக போட தெரியாது,
சால் போடுறது மேலே. எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு? சால் ஒழுங்காக போடுங்கன்னு. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஆடுற ஆட்டம், டிவியில் ஆடுற ஆட்டம், உங்களை ஆட்டம் ஆடுறது என்ன, சினிமா சேனலா கிறிஸ்டியன் சேனலா? நீங்கள் இப்போ சினிமா பாட்டு டான்ஸ் ஆடுறீங்களா, கிறிஸ்தவ பாட்டு டான்ஸ் ஆடுறீங்களா? எனக்கு ஒன்றும் தெரியலை. இதெல்லாம் கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தரின் மேய்ப்பராக இருந்தால், இயேசு உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் இருக்காதுங்க. அழகு விலையுறந்த ட்ரெஸ்ஸை போடுங்க. சாலமோன் முதலாய் போடாத ட்ரெஸ்ஸை போடுங்க. ஒரு சாரியாங்க 20,000 இல்லைங்க, நீங்கள் 50,000 ரூபாய்க்கு ஒரு சாரி வாங்கி கட்டுங்க, 1,00,000 ரூபாய்க்கு சாரி வாங்கி கட்டுங்க, விலையுறந்த ட்ரெஸ்ஸை போடுங்க. அதையெல்லாம் சொல்லலை. ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு நல்லா போடுங்க. ராஜாவின் பிள்ளைகள், ராஜாத்திகளாய் நம்ம இருக்கணும். அப்படி செய்யுங்க. அலங்கோலமாக ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் என்ன ஒரு காலத்தில் அருவறுப்பாக தோணின காலத்தில் நீங்கள் அருவறுப்பாக இல்லை. அது என்ன காரியங்கள் உங்களுக்கே நான் சொல்கிறது புரியுங்க. நீ கிறிஸ்தவ சேனல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பொம்பளை பிள்ளைகள் ஆடுற டான்ஸ், அந்த சேலையும் கட்டிக்கிட்டு அந்த ஒரு மாதிரி எனக்கு சொல்கிறக்கே அருவறுப்பாக இருக்குது. வாயில் கூட அந்த வார்த்தை வராது. இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு எதுக்கு? அந்த ஆட்டம் ஆடுறது ஒரு தடவை தான் ஆடியிருக்கோம், ஆனால் எத்தனை தடவை டிவியில் போட்டு போட்டு காட்டுறான் அந்த டான்ஸை. அதையும் நேயர் விற்பனை வந்து அதைத்தான் பாட்டை போட சொல்கிறான் இளைஞர் கூட்டம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், பரியாசம் பண்ண விட்டார். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய ஜனங்கள், அவர் உங்களுடைய மேய்ப்பனாக இருந்தால் அவருடைய குவாலிட்டி, அவருடைய கேரக்டர், அவருடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கும். அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார், அவர் எப்படி பரிசுத்தமாய் நடந்தார், எப்படி பரிசுத்தமாய் பேசினார்ங்கிற வார்த்தையெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். அதை விட்டு விட்டு டைவர்ஸுக்கு போகிறது, அவன் சொத்தை இவன் எழுதி வாங்கிறது, அவனுக்கு என்ன உண்டு அதை நம்ம அபகரிக்கலாமனு பார்க்கறது எங்கே சொல்கிறேண்ணா? அவரை அறிந்த ஜனங்கள் இடத்தில் இருந்த இருக்கிற ஒரு காரியத்தை தான் சொல்கிறேன். இதனால தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் தொலைதூர தரிசனம் இல்லை. இன்னைக்கு கிடைச்சா இன்னைக்கு முடிஞ்சு இன்னைக்கு போகிறோம். நிம்மதியற்ற வாழ்க்கை. இரவில் படுக்கும்போது நிம்மதி இல்லாமல் நீங்கள் தூங்குறீங்க, இரவில் படுக்கும்போது சமாதானம் இல்லாமல் தூங்குறீங்க, காலையில் எந்திரிக்கும் போது சமாதானம் இல்லாமல் எந்திரிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? உங்களை நீங்களே மெய்த்து கொண்டிருக்கிறதுனால. நம்மை நாமே மெய்த்து கொண்டிருந்தால் எந்த நேரத்தில் நமக்கு சமாதானம் இருக்காது. கர்த்தர் நம்மை மேய்ப்பார் என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் சமாதானம். அவர் பூரண சமாதானத்தோடு கூட நம்மை காத்துக்கொள்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் யார் யார் உங்களுடைய இதயத்தை திறந்து இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வீர்களோ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். யார் யார் இந்த காரியங்களை இப்போ சொன்ன காரியங்கள், ஒரு சில காரியங்களை உங்கள் உள்ளத்தில் திறந்த மனதோடு கூட ஏற்றுக்கொண்டு பைபிளுக்கு ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தை திறந்து வைத்து திறந்த கண்ணாடியாகிய வேத புத்தகத்தில் நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தவங்களை அங்கீகரிப்பார். உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடி வராதுங்க. தேவனுக்கு பயந்து வாழ்கிற குடும்பத்தில் ஒரு நோய் வராது. அது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். பொருளாதார குறைவு வராது, பொருளாதார குறைவான ஒரு காரியம் ஒரு நாள் இருக்காது. ஏனென்றால் வானமும் பூமியும் அவருடையது. அவர் நமக்குள் இருக்கிறபடினால், கர்த்தர் நமக்குள் இருக்கிறபடினால் எல்லாமே நமக்குரியது. நாம் அனுபவிப்பதற்காகவே கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்தால் என்ன வச்சுக்கீங்களேங்க வாழ்க்கையில்? அவர் உங்களை லீட் பண்ணட்டுமே, அவர் உங்களுடைய குடும்பத்தை லீட் பண்ணட்டும். உங்களுடைய குடும்பத்தில் எல்லா காரியம் அவர் பொறுப்பெடுக்கட்டும். வேண்டாத காரியங்கள் வெளியே ஓடிடுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு எது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஆண்டவரே நீங்கள் என்னுடைய குடும்பத்தை லீட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் வறுமைக்கு நேராக அழைத்து செல்வாரா? தேவன் நோய்க்கு நேராக லீட் பண்ணி கொண்டு போவாரா? தேவன் சாபத்துக்கு நேராக கூட்டிகிட்டு போவாரா? அவர் நமக்கு தருவது ஆசீர்வாதமான காரியங்களை கொடுப்பார், செழிப்பான இடத்திற்கு கொண்டு செல்வார், நல்ல புல்வெளியில் கொண்டு மேய்ச்சலை காண செய்வார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு தண்ணீரை பருகுங்கள் என்று சொல்வார். ஏனென்றால் அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். அவர் அற்புதங்களை செய்கிறவர். எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து
கீழான இடத்திலிருந்து எடுத்து உயர்த்துகிற கர்த்தர். அப்போது எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒப்பு கொடுக்குறானோ, கர்த்தரனை நடத்தட்டும் என்று சொல்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையை தனியுங்க. இன்று நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், 23 சங்கீதம் தானே, சின்ன குழந்தைகள் வாரத்துக்கு 15 தடவை அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே, நானும் மனப்பாடமாக சொன்ன சங்கீதம் தானேன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதற்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். 23 சங்கீதம் முதல் வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இருக்கிறாரா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய மேய்ப்பராக இருக்கட்டும். நீங்கள் சமையல் பண்ணும்பொழுது, அரிசி அடுப்பில் போடும் உலையில் போடும்போது கூட, ஆண்டவரே நீங்கள் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீங்க, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய கணவனுக்கு, எங்களுக்காக நான் சமைக்க போகிறேன். ஒரு குட்டி ஜபம். ராத்திரி படுக்க போகும் பொழுது, காலையில் கதவை திறக்கும் பொழுது, தண்ணீர் பின்னாடி செடிகளுக்கு தண்ணீர் விடும் பொழுது, நீங்கள் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறீங்க, என்னுடைய குடும்பத்தின் தலைவராக இருக்கிறீங்க. எல்லா வீட்லேயும் ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க, பெரிய ஸ்டிக்கர். இது இவங்க படித்தே பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்னைக்கு வாங்கி கொண்டு அது பெரிய வசன அட்டை, கர்த்தர் இந்த வீட்டின் தலைவராக இருக்கிறார், ஜீசஸ் ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் ஹோம் என்ன ஒன்று போட்டிருக்கோம். என்னைக்கு மாட்டினாங்களோ அன்றைக்கு பார்த்து தான். அப்புறம் அதுக்கு மேலே தூசி படந்து, பாசி படந்து, அதில் சிலந்தி பூச்சி கூடு கட்டி, இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அதை டெய்லி ஒரு தடையாவது நீங்கள் படித்து படித்து பார்த்துட்டு வீட்டு, நீங்கள் வீட்டு உள்ள நுழையும் பொழுது அதை படிச்சுட்டு போனீங்கன்னா, அந்த வசனத்தின் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள் நுழையும். அப்படி அந்த அப்படி படித்து பார்க்காம போனீங்கன்னா, அது என்ன இருக்கும், கொசு வந்து மறைஞ்சி இருக்கிறதுக்கும், பள்ளி பாய்ச்சலாம் மறைஞ்சி இருக்கிறதுக்குமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஷெல்டர் கொடுக்குறீங்க, அதுக்கு மறைவிடம் கொடுக்குறீங்க. அப்படி இல்லைங்க, கர்த்தருடைய கிருபைகளை லைவா, கர்த்தருடைய கிருபைகளை உங்களுக்குள் சரியாக வைத்துக்கொள்ள பழகுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எல்லாரும் கண்களை மூடலாமா? தகப்பனே, யார் யார் ஆண்டவரே மனவேதனைகளோடு, கலக்கங்களோடு ஆண்டவரே உட்கார்ந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் இவருடைய மேய்ப்பராக இருந்து இந்த குடும்பங்களை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிரிவினை நாவிகள் இயேசு நாமத்தில் இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் கர்த்தாவே, இப்பொழுது சரியாவதாக. சிறு குழந்தைகள் மீது கர்த்தாவே இருக்கிற அப்பா சின்ன சின்ன வியாதிகள் இயேசு நாமத்தில் இப்பொழுதே கடந்து போவதாக என்று இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். அப்பா, கடன் பிரச்சனைகள், வேதனைகள், விட முடியாத பாவங்கள் எல்லாம் இந்த குடும்பத்தை விட்டு இன்றைய ஒளிந்து போகட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். பொருளாதாரத்தில் நாளைய தினத்திற்கு என்ன செய்வோம் என்று சொல்லி ஏங்குகிற பிள்ளைகளுக்கு நீரே மேய்ப்பராக இருந்து வழி நடத்துவீராக, அவருடைய கண்களை திறப்பீராக. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு நல்ல ஒரு அறிவை இந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படி நான் சேவிக்கிறேன். அப்ரோஜனமான ஊழியக்காரன் என்று சொல்லி தாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கட்டும். நம்மை உயர்த்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென்.